மைடி பிரதர் சிஸ்டர் சீனி நம்ம பிரதர் 27 ல சீசன் 1 ல எபிசோட் 10 தான் இத்தனை நாள் கதை கொஞ்சம் சுமார போனாலும் இதுக்கு அப்புறம் வர போற எபிசோட்ஸ் தான் தாறுமாறு தக்காளி சோறா இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத பயங்கரமான சம்பவம் எல்லாம் இருக்கு சரி விடுங்க வளவளன்னு பேசாம டைரக்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லயே அப்படி யாருட்ட வேற மாதிரி மாறி நிக்க யாருட்ட இது நீதானே டீமன் லார்ட் ஆஸ்ட்ரல் ட்ரினிட்டி எஸ் கரெக்டா சொல்றேன் இப்ப நான் பண்ண போறத பாரு அப்படின்னு உள்ள ஒரிஜினல் ஃபார்மையும் சோறாவையும் வெளில கொண்டு வந்துடுறான் ரூலுக்கான உண்மையான அர்த்தம் இதுதான் அப்படி மீறா வந்து இந்த சண்டையில நம்ம சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பரவாயில்ல ஒரு அப்படியே ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ நோக்கி விடையாற நம்ம ஹீரோ ஒரே ஒரு சிரிப்பு தான் எங்களோட டிரெஸ் எல்லாம் இதாயிடுது இன்னும் ஆன்டி மேஜிக்கா இதுக்கு என்ன தாக்கின நான் உனோட கிரிமோயர் அப்படியே மரியாதை வந்துட்டு மேகஸ் உனக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு பொட்டன்ஷியலுக்கு என்ன அர்த்தம் அதாவது உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒன்னு எனக்கு அர்ப்பணிச்சிரு அப்படின்னு கிஸ் பண்ண வர பலான்னு வராற நீ ஒன்னும் என்னோட ஹார்ட்டா கிடையாது அதனால இது என்கிட்ட வந்து எதிர்பார்க்காத டக்கு நம்ம பழைய ஹார்ட்டா வந்துட்டு போக அதை சூரவன் பார்த்தரா ஏய் மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லு இவளும் பின்னாடி வந்து தூங்குங்க டீமன் லார்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெல்ல போட டீமன் லார்ட் போய் நம்ம ஆர்ட்டா திரும்பி வந்துடுறான் நீங்க எப்பயும் கிறுக்கு மாதிரி இருந்தாலே போதும் மாஸ்டர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் மீராவோ ஒரு வழி நார்மல் ஆயிட்டில மாஸ்டர் நார்மல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் மீரா கண்ணத்துல பலார்னு அரைஞ்சதுக்கு அப்புறம் நான் அரைஞ்சது நான் இருக்கா நானும் இருக்கு இப்ப எமோஷன்ஸை விட்டுட்டு இப்ப அடுத்து என்ன பண்றது பிளான் பண்ணுவோம் இங்க என்ன வெளில போறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும் அந்த இருக்கு பத்தீங்க அந்த கிருமோயிரு அது தோக்கடிச்சா மட்டும் போதும் ஆமா இவளாதான் இருக்கணும் ஏன்னா இவதான் இந்த மொத்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்றான் அதுக்கு நம்ம ஹீரோவோ சரி எனக்கு பிளான் பண்ணவே அவ்வளவு தெரியாது ஏய் லிலியா இங்க இருந்து வெளில போறதுக்கு உனக்கு எப்படின்னு தெரியுமா அதோட நீ என்னன்னு சொன்னீங்க ஹிஜ்ரி நீ மறுபடியும் பாப்பேன்னு அப்படி நடக்கணும்னா நான் இந்த இடத்து விட்டு போய் ஆகணும் ஆல்சோ நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா எங்களை வெளில போய் விடினா உனக்கு நான் நன்றி சொல்லிடுறேன் இது கேட்டு ரெண்டுக்கும் முகம் மாறுது இன்னும் சப்பையா தேங்க்ஸ்லயே முடிச்சிட்டான் ஹிஜ்ரி மறைஞ்சதுக்கு அப்புறம் நீ அவளோட உருவத்தை எடுத்தில ஆமா எடுத்தேன் ஒரு வகையில எனக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவ உங்களை இங்கேயே அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணா அது தெரியலையா மாஸ்டர் உங்களுக்கு அது கரெக்டா சிம்பிளா நான் நண்பர்களை உருவாக்க தான் பாக்குறேன் எதிரிகள் இல்ல சரி நம்ம திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் கேக்குற கேள்விக்குலாம் நீ பதில் சொல்லி ஆகணும் அரட்டா ஷியோர் கண்டிப்பா சொல்றேன் இதுக்கு இல்லையானாவோ சேர்ந்து சிரிப்பு அடக்கம் இல்ல இப்ப ஹெட் மாஸ்டர் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் சரி அப்ப நம்ம
ஒரு பிளான போட்டு ஆகணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், லிபர் அகாடமி யார் அடிச்சது? அது ஒரு கிரிமர் பிராக்மெண்ட். அதோட முன்னாள் ஓனர் வந்து கஜிகா ஹீஜிரி, அதுவும் அரட்டா இத்தனை நாள் தேடிட்டு இருக்காள அந்த பொண்ணு தான். ஹீஜிரியா? ஆமா. அப்ப நான் ஒரு மேகசாதா இருக்கணும். அதோட அவ லெஜெண்டரி கிரிமோயரையும் கான்ட்ராக்ட்ல வச்சிருந்திருக்கா. அப்படின்னா அவ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்கணும். அரட்டா அவ கூட இருந்ததுனால தான் டிமாண்ட் கேண்டிடேட் ஆனானா? அது காக்கியோவும் இதெல்லாம் தற்செயல் நடக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஹீஜிரி நினைப்பா இருக்கு. ஹீஜிரி அப்படின்னு கை நீட்ட யாரும் பிடிக்கிறாங்க. பார்த்தா ஹீஜிரி நீயா? அரட்டா, நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. இப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஹீஜிரி என்ன மன்னிச்சிரு, அப்போ உன்னோட கையை என்னால பிடிக்க முடியல. பரவாயில்ல அரட்டா, என்ன காப்பாத்துறதுக்காக நீ ஒரு மந்திரவாதியாவே ஆயிருக்க. உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீஜிரி நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் எதிரிகள் ஆயிட்டோம், அது உனக்கு தெரியும். அதோட நான் உன்னோட விட ஸ்ட்ராங்கானவன். அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஒரு டீம்லாட் கேண்டிடேட். அதோட அந்த ஃபார்ம்ல நான் பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். என்னோட விலை மதிக்க முடியாத அரட்டா, இப்ப ஒரு டீம்லாட் கேண்டிடேட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைக்கும் போது. அதனாலதான் என்னோட கை உன்னோட கையை பிடிக்க போகுது. ஹீஜிரி சீக்கிரமா என்கிட்ட வந்துரு, அதுக்காக நான் வெயிட் பண்றேன். உன்னை இங்கிருந்து இப்ப வெளில கூட்டிட்டு போறேன். அப்படியே ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ண லிலித் வந்துட்டு. அரட்டா ஆர் யூ ஓகே? பரவாயில்ல, இந்த பொசிஷன்ல பாக்கிறது நல்லதா இருக்கு. நல்லா பாரு, அவதான் ஹீஜிரி, பார்த்தாலே நல்லா தெரியுது. அதோட நான் அட்டாக் பண்ணதுல ஒரு அடி கூட அவளுக்கு படல. ஆசாமி லிலித், தி பிராடஜி ஆஃப் ராயல் பெபிலியா மேஜிக் அகாடமி, ட்ரீட் செவன்ல சீக்கிரமா சேர்ந்த ஒரு அழகான பொண்ணு. அது கிட்டி ஷாக்கரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு டீம்ல எலமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டூ, நான் ரூரல் வேல்டுல இருந்து தான் வந்தேன். அதோட இந்த எலமெண்ட் என்ன ஹை லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது, அதாவது இதுதான் மேகஸ் மோட். அப்படின்னு அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஷாக்கு. இந்த அவுட்ஃபிட் மேனிஃபெஸ்டேஷன் ஐரா ஆர்காய்ட் சைட்டன். நீ அப்பட நீ அணிஞ்சிருக்கிறது ஒரு மேனிஃபெஸ்டேஷனா? தட்ஸ் ரைட், கரெக்டா சொல்ற லிலித். கலாஸ் ரூலின டேமா, கிரியேஷன் பேட்டர்ன் டேமா, டிஸ்அசெம்பிளி அலசஸ் டேமா, இந்த மூணுதுலயும் நான் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். இப்ப நான் தான் ட்ரினிட்டி. இதுக்கிட்ட லிலித்தும் ஆர்டா கட்டி பிடிச்சிக்கிறா. லிலித் என்ன பண்ற? உன்னோட மேஜிக் எல்லாம் உன விட்டு போயிடுச்சு. இப்போ உன அட்டாக் பண்ணா கண்டிப்பா நீ செத்து போயிடுவ. அட, நீ அரட்டாவை ப்ரொடெக்ட் பண்றது மாதிரி தெரியுது. அப்பனா சரி, அரட்டாவே உன்னோட கிரிமரி நான் அழிக்க தான் போறேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அவனை மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்துடும். அதுக்கு முதல்ல நீ என்ன கொல்லணும். நீ கொல்ல மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி அரட்டா? இல்ல இல்ல, டீம் லார்ட் கேண்டிடேட் இந்த வாங்கிக்க. அப்படின்னு அவன் பிளாக் ஃபேம வச்சு அட்டாக் பண்ண. ஹீஜிரி வேணாம், அடுத்த ஹரியன் வந்து காப்பாத்த. ஹரின் நீயா? உன்னோட வாய்ஸ் நான் கேட்டேன், அதனாலதான் என்னால இங்க வர முடிஞ்சிச்சு. இது கூட லிலித்தும் இப்படி நீ டெலிபோர்ட் பண்ணி வந்த? என்னோட ஹஸ்பண்ட் கூட்டாரு, டக்குன்னு வந்துட்டேன். இது நானா? ஆமா, நீங்க தான் கூப்பிட்டீங்க. அதோட இந்த ஸ்பீரை யூஸ் பண்றதுக்கு காரணம் கூட நீங்களா கூட இருக்கலாம். இதை பார்த்து ஹீஜிரியும் டீமன் ஸ்பியர் கயூபாக்கா, என்னோட மேஜிக்கு முன்னாடி இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் உனால தாக்கு பிடிக்க முடியும். அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வர. அரட்டா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அரட்டா நீனும் உயிரோட தானே இருக்க? அரட்டாவா? எப்ப அவரோட வலையில விழுந்த? என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல, என்ன காப்பாத்துறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ அழுதுனால ஒருத்தர சமையலிங்கே பண்ணிருக்க. இதுல இருந்து தெரியுது நீ கொஞ்சம் கொஞ்சமா டீம்ல ஆட மாறிக்கிட்டு இருக்கேன். கூட ஒரு சின்னதா ஒரு விளையாட்டு விளையாட போறேன். நீங்க வரீங்களா? யார் ஃபர்ஸ்ட் போறாங்க பாக்கலாம். அதோட அருட்டா என்ன, நீ சீக்கிரமா கண்டுபிடிக்கலனா உன்னோட இன்னொரு வீட்டை நீ இழந்துருவ. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ ஹீஜிரி என்ன விட்டு போயிடாதே, அவ டெலிபோர்ட் பண்ணி நம்மளோட ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அநேகமா நான் டெலிபோர்ட் ஆகி இங்க வரதுக்கு இதே அளவு பவர் தான் ஃபீல் பண்ணேன். என்னோட ஹஸ்பண்ட் இருக்க இடத்துக்கு நான் டெலிபோர்ட் ஆகி வந்திருந்தாலும் அவரை அழைச்சிருந்தா மட்டும்தான் என்னால இதெல்லாம் பண்ணிருக்க முடியும். இல்ல எனக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சத்தியமா தெரியல. ஆனா இங்க வந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அரின். இதுக்கிட்ட அவளுக்கு லைட்டா வைக்க வர அப்பனா இவ தான் லிபர் அகாடமியே அழிச்சிருக்கா. அதோட போறது முன்னாடி ஒரு ஸ்கார் விடும் சொல்லிட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப அவ கரெக்டா நம்மளோட ஸ்கூல்ல தான் இருப்பா. அவளோட உண்மையான பிளான் தான் என்ன? இதுக்கிட்ட லிலித்தோ இந்த நிலைமையில ஆரோட்டா கூட்டிட்டு எங்கேயும் போக முடியாது. இல்ல நான் வரேன். இல்ல உன்னோட மேஜிக் எல்லாம் குறைஞ்சிருச்சு, இப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா என்னோட உயிர் காப்பாத்து. இல்ல நல்லா தான் இருக்கேன், நான் சீக்கிரமா ட்ரினிட்டி செவன்ல இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்த்தாகணும். அப்படியே ஸ்கூல் எதுவும் நடக்குது. இப்ப யூயோ நெஞ்சா மட்டும் தான் அந்த ஸ்கூல்ல இருக்காங்க. இதுக்கிட்ட நம்ம ஹீரோ நமக்கு உட்காரத்துக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா போய் ஆகணும். ஹீஜிரி இதுக்கான பதில நான் கண்டுபிடிச்ச தீர்வேன். அதே இடத்துல அகாடமியில ஒரு பொண்ண காமிச்சு இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. சோ கைஸ் இந்த எபிசோட பிரிஞ்சு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எபிசோட் புரிஞ்சிருக்காது, இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அடுத்த எபிசோடு இல்ல அடுத்த ரெண்டு எபிசோடு இன்னும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. எஸ் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க, அது நான் எப்படி சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அந்த எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை, சி யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல், சி யூ அகைன்.